வாண்டா ஃபஸ்ட் டைம் நம்ம இலுமினாட்டி மீட் பண்ணுற அந்த சமயத்தில் ரீடீச்சர்ஸ் இவன் வாயை தோறதாதான் நீ செத்துருன்னு சொல்லி நம்ம பிளாக் போல்ட்டை ஏற்றி விடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருக்கே தெரியாமல் வாண்டா கிட்ட மாட்டி விட்டு இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு சாகிறதே பிளாக் போல்ட்டை தான் வந்து காமிக்கப்பட்டிருக்கோம். அதுவே பிளாக் போல்ட் ஃபஸ்ட்டு சாகாமல் இருந்தது நம்ம வாண்டா கூட சண்டை போட்டுருந்தா அவர் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? வெளியே இதுக்கு நம்ம சிவில் வார் கிட்ட தான் போகணும். சிவில் வார்ல அந்த ஃபைனல் ஃபைட்டப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரன் சண்டை போட்டுருக்க அந்த சமயத்தில் வாண்டாவை பெருசாக யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல எக்ஸப்ட் நம்ம வார் மிஷின். வார் மிஷின் அவர் கையில் இருக்க அந்த சோனிக் பிளாஸ்டர் மூலிமா கொஞ்ச நேரம் நம்ம வாண்டாவே வந்து பார்த்தீங்கன்னா கதி கலங்க வச்சிருப்பார். இன்கிரெடிபிள் ஹல்க் படத்திலேயுமே இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுக்கவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாதாரண சோனிக் பிளாஸ்டரே வாண்டாவின் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து வச்சிருக்கும் போது இதை விட பல லட்சம் மடங்கு அதிக பவர்ஃபுல்லானது நம்ம பிளாக் போல்ட்டோட ஸ்கிரீம். அதனால அந்த சண்டையை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ரைட்டர் முடிவு பண்ணி இந்த ஸ்கிரிப்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டை தூக்கியிருக்காரு போல. பட் உண்மையில் அந்த சண்டை நடந்ததுதான் யார் ஜெயிச்சிருப்பா?